வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினி பேசுறேன். இன்னைக்கு காலைல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பேஷண்டே வந்துட்டு மோஷன் பிறந்ததுல இருந்து போல. பல வீடியோஸ்ல நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பத்தி பேசியிருக்கோம். அந்த மோஷன் போலன்னு உடனே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் மருந்து மாதிரி குடிக்க வைக்கிறாங்க, மெடிக்கல்ல வாங்கி ஆசனவாய் வழியா மெழுகு மாத்திரை வைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வா? இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா? ஆனா நாங்க வந்து கிறிஸ்மஸ் பழம் குடுக்கறோம், கொய்யாக்காய் குடுக்கறோம், பப்பாளி பழம் சாப்பிடறோம், கம்மங்கூழ் கூட குடுக்கறோம், ஆனா குடல் வந்துட்டு வேலை பார்க்கல, குழந்தை மோஷனே போல, 4 நாள் 5 நாளைக்கு வந்து இறுக்கி இன்வாலண்டரி அதாவது அடக்க முடியாம வெளியே கொஞ்சம் கொஞ்சமா மோஷன் லீக் ஆகுது. சில குழந்தைங்களுக்கு அது ரொம்ப வாடையா இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த நிறைய மொபைல் டிவி பாக்குறதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, குழந்தைங்களுக்கு அந்த மோஷன் லீக்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அது வந்து மோஷன் வந்து எனக்கு மோஷன் லீக் ஆயிருக்கா செக் பண்ணுங்க, லீக் ஆயிருக்கா செக் பண்ணுங்க. அந்த குழந்தை காமிச்சு நல்லா பிரில்லியண்டா இருக்காங்க, காமிச்சு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு வந்து மெடிசன் கொடுத்துதான் சரி பண்ண முடியும், இதுக்கு வேற எந்த டிப்ஸும் சொல்ல முடியாது. ஆனா மலச்சிக்கலுக்கு என்னால டிப்ஸ் சொல்ல முடியும். இந்த மலச்சிக்கலுக்கு காய்கறி கீரை பழங்கள் இல்லாம மெழுகு வச்சு வச்சு அந்த குடலை வேலை பார்க்க வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஹோமியோபதியில ஒரு நல்ல மெடிசன் இருக்கு, இயற்கையா, அதாவது கொலனோஸ்கோபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கவுன்சில் இருக்கு, ஒரு இயக்கம் மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கல்ல, எஃப்டிஏ அங்கீகரிக்கப்பட்டது அவங்க சொன்னப்பட்டதுன்னு. அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கவுன்சில்லே வந்து இந்த ஒரு நிலவாரை பொடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நாட்டு மருந்துகள் அது பொடியாவே கிடைக்கும். இதை வந்து கொலனோஸ்கோபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, கொலனோஸ்கோபி ஆசனாய்வுலயே கேமரா போட்டு பார்த்து மலச்சிக்கல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியே மலச்சிக்கலை தீர்வு பண்றதுக்கு நிலவாரை பொடியை வந்து விற்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்களாம். அதுல வந்து அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து சென்னா. அதை வந்துட்டு ஹோமியோபதியில முக்கியமான மருந்து, எல்லா மலச்சிக்கலுக்கும் நாங்கள் அந்த மருந்தா கொடுப்போம். ஏன்னா இந்த சென்னான்ற மருந்துல சென்னோசாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது என்ன பண்ணோம்னா குடலோட லேயர்ஸ்ல போய் அந்த மலக்குடலை போய் இயங்க வச்சு மலத்தை வெளியே தள்ளும் கம்ப்ளீட்டா. நீங்க பொடியா சாப்பிடும் போது இருக்கிற எஃபெக்ட் விட ஒரு 100 மடங்கு எஃபெக்ட் வந்து வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ். ஏன்னா டைரக்டா ராவா ஒன்று சாப்பிடும் போது அதுல ஒரு சில விஷயம் உடம்புக்கு ஒவ்வாமை பண்ணலாம். அதுவே மருந்தா எடுத்துக்கும் போது இன்னும் சூப்பர். அது மருந்தா எடுத்துக்கிட்டு ரெகுலரா எடுக்கும் போது அந்த குடல் வந்து வலுப்பெறது இல்லாம இயற்கையா ஒரு தாவரம் எடுத்துக்கிற மாதிரி, இப்போ கீரை சாப்பிடற மாதிரி, ஒரு காய்கறி ஆப்பிள் கம்பு சாப்பிடற மாதிரி. நிலவாரைன்றது ஒரு மரத்துல இருந்து செடியில இருந்து ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் தானே, அதனால அது நீங்க தாராளமா நீங்க வந்துட்டு உணவு ரெகுலராவே எடுத்துக்கலாம். நீங்க வந்து பக்கத்துல ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போய் கேட்டு அது மெடிசனா வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்ல நாட்டு மருந்துகள்ல வாங்கி அது பொடியா கலந்து குடிச்சாலும் சரி, குழந்தை 2 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யாருனாலும் அது யூஸ் பண்ணலாம். ரெகுலரா மெடிசனா கொடுக்கணும், அதுக்கு சின்ன வயசுலன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு டோசேஜ் எல்லாமே கேட்டு முடிவு பண்ணணும். இது கொடுக்கும் போது குழந்தைங்களோட குடல் வலுப்படுறது மட்டும் இல்லாம குடலோட இன்டெஸ்டினல் ஃப்ளோரா, அதாவது எனக்கு கேஸ் ஸ்மெல் இருக்கு, எனக்கு எப்ப கேஸ் ஸ்மெல் இருக்கும், என்னோட உணவு வந்து செரிக்கும் பொழுது என் உணவுல இருந்து வர கழிவு வந்து, இப்போ பயோகேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்க வீட்டுல எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா மாட்டோட சாணி எடுத்து அதை வந்து, இது இப்ப கோபார் கேஸ் நிறைய வெடிச்சிருக்கா கூட நம்ம நியூஸ்ல சின்ன வயசுல கேட்டுருப்போம்ல, அதை சாணியை கரைச்சி ஒரு இது மாதிரி ஊத்துவோம், அங்க போயிட்டு அது ஃபெர்மெண்ட் ஆகும் போது அதுல இருந்து கேஸ் வரும், அதுல இருந்து அடுப்புலாம் எரிவிடுவாங்க, ஒரு பைப் மாதிரி இருக்கும், தொட்டி இருக்கும். இல்ல சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன், எனக்கு கனவு மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய உணவு செரிக்கும் போது கூட உடம்புல கேஸ் ஃபார்ம் பண்ணும், அந்த கேஸ்ல இருக்கிறது அமோனியா. இந்த அமோனியா வந்து கல்லீரலுக்கு போயிட்டு கல்லீரல்ல இது வந்துட்டு யூரியாவா கன்வெர்ட் ஆகி யூரின்ல சேஃபா வெளியேறணும். ஆனா கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல குடல் வந்து சரியா அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாம இருந்தாலோ குடல்ல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் ஒழுங்கா இல்லாம, அதாவது இப்ப ஒரு இட்லி மாவை புளிக்கணும், நம்ம கை விட்டு மாவை பிசைஞ்சோம்னா ஒவ்வொருத்தவங்க கைக்கு ஏத்த மாதிரி அந்த மாவை புளிக்கும். அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கிற உடம்புக்கு தேவையான நல்ல கிருமிகள் நம்ம கையில இருக்கும், அது போய் அந்த மாவை புளிக்க வைக்குது. தயிர் புளிக்குதுன்னா அது ஒரு குட் பாக்டீரியா, அதெல்லாம் உடம்புக்கு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, உடம்புக்கு தேவையான சில இது. இப்போ காளான் வந்து ஒரு ஃபங்கஸ் தான், ஆனா அது உடம்புக்கு நல்லது, நல்ல கிருமிகளும் நம்ம உடம்பு நிறைய பேர் இருக்கு. அதனாலதான் ஒருத்தவங்க ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வச்சுட்டு அதுல பிசைஞ்சு ஒரு அம்மா எடுத்து நிலா சொறு மாதிரி எல்லார் வாயிலையும் லைனா ஊட்டிட்டு வருவாங்க மாடியில உட்காரிச்சு. அது வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் பாக்டீரியா ஃப்ரம் ஒன் மவுத் டு அனதர் மவுத். ஃபாரின்ல எல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா ஒண்ணு இருக்கா, என்ன தெரியுங்களா, ஒருத்தவங்க குடல்ல இருக்கிற மலத்தை எடுத்து அடுத்தவங்க ஸ்டூல் டிரான்ஸ்பர்மேஷன்,
அடுத்தவங்க கூட வைக்கிறாங்க. எதுக்குன்னா நம்மளுடைய இன்டெஸ்டல் கட் அந்த பாக்டீரியா தான் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கே காரணம். சுகர் கூட அதெல்லாம் இது நல்லா குறையுது, கண்ட்ரோல் ஆகுது. அந்த பாக்டீரியா அந்த கேஸ் ஸ்மெல் வச்சு பல உடல் வியாதிகளை சரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட மூத்தார் லீஷ்மென் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்துட்டு இம்யூனாலஜில பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட முத முதல் ஸ்டூல் கல்ச்சர் சீ அதை எடுத்து மாத்துவாங்களா அப்படின்னே, ஏங்க ஒருத்தவங்களுக்கு ஊட்டி விட்டு அதே கையை விட்டு இந்த சாப்பாடு எடுத்து இன்னொருத்தவங்க வாய்க்கு ஊட்டும் போது பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லாஜிக் தானே? நிலாஸ் ஒரு மாடியில் உட்காந்து சாப்பிட்டோம்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, தமிழன் எவ்வளவு புத்திசாலி பாருங்களேன். ஃபாரின்லாம் ஸ்பூன் எடுத்து ஸ்டைலா சாப்பிட்டு ஃபோர்க் எடுத்து யூஸ் பண்ணுமோ, சாப்பாடு எடுத்து ஒருத்தன் வாயில ஒருத்தன் வாயில ஒருத்த வாயில ஊட்டினதுக்கு எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் நம்மளோட முன்னோர்கள். ஏன்னா அம்மா கிட்ட இருக்கிறது எல்லாமே அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான். அதை ஒத்துக்கிறீங்க, நீங்க ஸ்டூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒத்துக்க மாட்டீங்களா? அது நீங்க பாக்குறதுல இல்ல, அது வந்துட்டு பின்னாடி தானே பண்றாங்க நாங்க. பட் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அப்ப கேட்கும் போது அருவறுப்பா இருந்துச்சு. ஆனா இந்த கேஸ் வந்து கல்லீரல் ஒழுங்கா இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேஸ் வந்து பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அப்ப நம்ம வந்துட்டு இந்த ப்ரோபயோட்டிக்னா நம்ம உடம்புலயே இருக்கிற நல்ல கிருமிகள், அந்த ப்ரீபயோட்டிக் கொடுப்பாங்கல்ல நிறைய அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி, தீனி போடுற மாதிரி, அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு இப்படி இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி எல்லா ஆட்டிசம் ஸ்பெஷல் சைல்ட்ஸ்க்கு மோஷன் கேஸ் ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கு. மோஷன் கேஸ் ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்குனால தான் அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸா ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்ஸ் சிறப்பாக டானிக்கா கொடுக்குறாங்க. இந்த மோஷன் கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருந்தா இந்த அமோனியா வந்து பிரெயின் வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணி என்செஃபலோபதி கூட காஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கவனக்குறைவு, கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறது, குழப்ப மனநிலைமை, சொல்றது புரியாம இருக்கிறது, ஞாபகம் மறதி, நிறைய மோஷன் கேஸ் ஸ்மெல் இருக்கிறவங்களை பாருங்களேன், ஒரு டென்ஷனா, ஒரு ரிலாக்ஸ்டா இல்லாம சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, குழப்ப மனநிலைமையில் இருப்பாங்க. என்ன சொன்னா அவங்களுக்கு பெருசா புரியாது, ஒரு விஷயத்த புரிஞ்சு பதில் சொல்றது வந்து அவங்களுக்கு அவ்வளவு இருக்காது, அந்த காக்னிஷன் அது அவ்வளவா இருக்காது. நல்ல ஹெல்த்தி ஆட்டிசமா இருக்கணும்னே தேவையில்ல, உங்க குழந்தை நல்ல குழந்தையா இருக்கட்டும், ஆனா மோஷன் கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்குன்னா பாருங்களேன், ரொம்ப பெருசா அவங்க மூளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, மந்த நிலைமையில இருப்பாங்க. அது அது வந்துட்டு அப்ப என்ன பண்ணணும்னா மூளைக்கு போக கூடாது, நம்ம இந்த குடலை சரி பண்ணணும். ஹோமியோபதியில சில மருந்து இருக்கு, அந்த மோஷன் கேஸ் ஸ்மெல் நான் எல்லா பேஷண்ட்ஸுமே கொடுப்பேன். அதாவது அதோடைய தன்மையை மாத்தி அந்த அமோனியா வந்துட்டு யூரியா கன்வெர்ட்டை வெளியேற்றிடுவேன். லிவர் அஃபெக்ட் ஆயிருந்தாதான் இது நல்லா இருக்காது. ஸோ லிவர் இது பண்ண, அதனால்தான் இந்த மாதிரி இருக்க கிட்ஸ்க்குலாம் ஜிங்க் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த நோய் தொற்று காலத்தில் கூட ஜிங்க் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஏன்னா ஜிங்க் வந்து லிவரை நல்லா வேலை பார்க்க வைக்கும், லிவருக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதனால லிவருக்கு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லிவரை சரி பண்றதுக்கு என்ன அறிகுறி இருக்கும்? என் லிவர் நல்லா இல்லை, என் மோஷன் கேஸ் மெல் இருக்கு, அப்ப அதுக்குனால ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லலாம், சண்டே ஹெட் ஏக். சண்டே ஹெட் ஏக்ன்ற வார்த்தை வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் கிராஸ் பண்ணும், நீ உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும். சண்டே ஹெட் ஏக் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது நம்ம சண்டே தான் நான்வெஜ் சாப்பிடுவோம், சண்டே தான் ஹெவியான சாப்பாடு சாப்பிடுவோம். இப்ப கொஞ்சம் கல்ச்சர் மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் நிறைய மட்டன் ஃபிஷ், நிறைய ஆயிலி ஜங்க் ஃபுட்ஸ், நல்ல ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தலை பாரம் இருக்கு அப்படின்னா என் லிவர் ஹெல்த்தியா இல்லை, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ். எப்பெல்லாம் வலிக்குது? மோஸ்ட்லி சண்டே ஈவினிங்ஸ்ல வலிக்குது. சண்டே ஹெட் ஏக், சண்டே ஹெட் ஏக்ன்றது நான் தான் பேர் வச்சிருக்கேன், ரொம்ப பெருமையா சொல்றேன். ஆக்சுவலி வந்து ஏன் அப்படின்னா நான் என் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்வேன், இது வந்து சண்டே ஹெட் ஏக், உங்க லிவர் நல்லா இல்லை. சண்டே ஹெட் ஏக் இருக்குன்னா வீக்லி 6 டேஸ் லிவருக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு அர்த்தம். செரிமான ஆகக்கூடிய பித்தம் ஒழுங்கா செக்ரீட் ஆகி அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாம அது வந்து ஒரு மாதிரி மந்தமாக்கி தலை பாரமா இருக்குன்னு சொன்னா என் லிவருக்கு நான் லோடு கொடுக்குறேன், என் லிவர் வேலை பார்க்காம போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. நம்ம ஸ்கேன் பார்த்து ஃபேட்டி லிவர் இருக்கு, ஸ்கேன் பார்த்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்றதோட வயிறு ஊதிக்குது, ரொம்ப வாய்வா இருக்கு, கேஸ் ஸ்மெல் இருக்கு, ஒரு மாதிரி நல்ல ஹெவியா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா ஒரு தலை பாரமா இருக்கு, குறிப்பா ரைட் சைட் ஹெட் ஏக், வலதுபுறம் தலைவலி. நான் மோஸ்ட்லி இடதுபுறம் தலைவலினா ஹார்ட் ரிலேட்டடா கொஞ்சம் யோசிப்பேன். நான் நிறைய ஃபோன் பேசுறவங்களுக்கு இடதுபுறம் தலைவலி சொல்லுவேன், ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பேசுவோம். ஆனா ரைட் சைடு ஹெட் ஏக் வந்து மோஸ்ட்லி நான் லிவர் தான் யோசிப்பேன், லிவர் ஒழுங்கா இல்ல, லிவருக்கு மெடிசன் கொடுப்பேன், அது ரைட் சைடு ஹெட் ஏக் சரியாயிடும். ஸோ காஸ் ஃபைண்ட் பண்ணி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் எப்பயுமே, என்ன காரணத்தினால இது இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல இந்த சண்டே ஹெட் ஏக் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தலைபாரம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்ச கூட சாயந்தரம் ஒரு மாதிரி ஒரு தலை வேக் ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா உங்க கல்லீரல ஒண்ணு டிடாக்சிஃபை பண்ணுங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல உணவு முறை மாத்துங்க, இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற டாக்டரை போய் பார்த்து லிவரை ரீஜென்ரேட் பண்ணிக்கோங்க, லிவருக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. 30 வயசுல இந்த சண்டே ஹெட் ஏக்கா நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா
அறுபது வயசுல லிவர் ஃபெயிலியர்க்கான ட்ரீட்மெண்ட் நம்ம போக வேண்டி இருக்கும். ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன அறிகுறிகளை உடம்பு காமிக்கும். அது கேஸ் ஸ்மெல்ல இருந்து, சாப்பிட்டா வயிறு உதிக்கிறதுல இருந்து, செரிமான ஆகாம இருக்கிறதுல இருந்து, ஒரு தலைபாரம் வரைக்கும். ஆரம்பத்துல அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்றதை விட்டுட்டு சோடா உள்ள ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிறது செரிக்கிறதுக்கு, ஒரு மோர்ல பெருங்காயம் போட்டு குடிக்கலாம், அதை பண்ண மாட்டோம், உடனே ஒரு சோடா வாங்கி குடிப்போம். ஏதோ அதை சோடா என்ன நேம்ல வேணா பிராண்ட்ல வேணா அது இருக்கலாம், அதை வாங்கி குடிச்சு சரி பண்றது. அப்புறமா ஒரு வலி மாத்திரை வாங்கி போடுறது, தலை வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பெயின் கில்லர் போடுறது. அப்புறமா மோஷன் போலனா மோஷன் போறதுக்கு சிரப்பை குடிக்கிறது, ஆசன வயல மெழுக வைக்கிறது. இது எதுவுமே பண்ணாம இன்னிலிருந்து அதை ஆரம்பத்திலே வேரோட சரி பண்ணிட்டு ஆரோக்கியமா வாழணும். இன்னைக்கு அதை நீங்க வேற ஏதாவது பண்ணி பண்ணி அடக்க 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 அது நம்ம உடம்புல பூகம்பமா வெடிக்கும் போது நம்மளால நம்மளே காப்பாத்திக்க முடியாத நிலைமை வந்துடும். சோ நம்ம நம்மள வாழ வச்சாதான் நம்ம குடும்பத்தை வாழ வைக்க முடியும். லவ் யூ ஆல், நன்றி.